இந்த சம் பாருங்க இந்த சம்ம ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம் இரண்டாவது அதே சம்ம ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா சால்வ் பண்றது பார்க்க போறோம் சம்ல பாத்தீங்கன்னா 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 னு சொல்லிருக்காங்கலா நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா தெரியும் கூட்டுத்தொகை டிவைடட் பை எண்ணிக்கை ஈக்குவல் தான் நாங்க சராசரி சோ மேல பாத்தீங்கன்னா மாணவரோட மதிப்பெண்கள் என்ன செஞ்சிருப்போம் கூட்டி இருப்போம் டிவைடட் பை எண்ணிக்கைனா 100 மாணவர்கள் சொல்றாங்களா சோ அந்த எண்ணிக்கையில வகுத்து இருப்போம் சராசரி என்ன கிடைச்சிருக்கும் 40 னு கிடைச்சிருக்கும் சம்ல நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது இந்த 100 மாணவர்கள் இருக்காங்கல அந்த மாணவர்கள்ல ஒரே ஒரு மாணவன் மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா 53 னு எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுபோல என்ன பண்ணிட்டாங்க அத 83 னு தவறுதலா மாத்தி எடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ தவறுதலா மாத்தி எடுத்து என்ன பண்ணிருக்காங்க இந்த சராசரி 40 கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப இங்க எங்க தப்பு வந்துருச்சு டோட்டல்ல தப்பு வந்துருச்சு ஓகேங்களா சோ டோட்டல்ல தப்பு வந்துருச்சுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்கும் சராசரியும் தப்பா தான் வந்திருக்கும் क्वेश्चन என்ன கேக்குறாங்க சரியான சராசரியை கண்டுபிடி அப்படிங்கறாங்க ஓகேங்களா சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்ப இந்த டோட்டலை கரெக்ட் பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா 53 னு எடுக்கறப்ப நாம என்ன எடுத்துறோம் 83 எடுத்துறோம் அதாவது 30 அதிகமா எடுத்துறோம் அப்ப நாம என்ன செய்யணும் டோட்டல்ல 30 கமி பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா இப்போ அந்த டோட்டல் அதாவது கூட்டுத்தொகை வேணா நாம என்ன செய்யணும் பாருங்க கூட்டுத்தொகை வேணா என்ன செய்யணும் எண்ணிக்கையும் சராசரியையும் பெருக்கணும் அப்ப கவனிங்க இங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு 100 இருக்கு சராசரி எவ்வளவுங்க 40 இருக்கா இப்ப ரெண்டே பேர் என்ன ஆயிரும் 40 * 100 னா ஆயிரும் அதாவது 4000 கிடைச்சிரும் ஓகேங்களா இதான் என்னங்க இப்படி தப்பா எடுத்ததனால வந்த கூட்டுத்தொகை 4000 நம்ம எவ்வளவு அதிகமா எடுத்துறோம் அதுல 30 அதிகமா எடுத்துறோமா அப்ப என்ன செய்யணும் இந்த டோட்டல் இருந்து என்ன செய்யணும் 30 கழிச்சிரணும் ஓகேங்களா கழிச்ச எவ்வளவு வரும் பாருங்க 3970 னு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இதுதான் என்னங்க சரியான கூட்டுத்தொகை நமக்கு என்ன இப்ப சரியான சராசரி வேணும் இப்ப சராசரி வேணும் என்ன செய்யணும் கூட்டுத்தொகைய எண்ணிக்கை டிவைட் பண்ணணும் இந்த கூட்டுத்தொகை நமக்கு எவ்வளவு வருது பாருங்க 3970 எண்ணிக்கை 100 ஓகேங்களா சோ ரெண்டை டிவைட் பண்ண வரும் பாருங்க ஒரு ஜீரோ அடிச்சலாமா சோ கீழ பாத்தீங்கன்னா 10 இருக்கு அப்ப என்ன செய்யணும் ஒரு சரணாலி புள்ளி வச்சிரலாமா அப்ப என்ன வரும் 39.7 னு வரும் இதுதான் சரியான சராசரி ஓகேங்களா இப்போ இதே சம வேற மெத்தட்படி எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாங்க ஓகேங்களா இப்போ இத பாத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு அதிகமா இருக்கு பாருங்க 30 அதிகமா இருக்கா அதாவது டோட்டலா தான் என்ன இருக்கு 30 அதிகமா இருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சராசரியில இதனால எவ்வளவு அதிகமா இருக்கு பார்க்க போறோம் சராசரிங்க என்னங்க டிவைடட் பை எண்ணிக்கை தானே எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு 100 தானங்க வகுத்து பாருங்க என்ன வருது 0.3 அதாவது டோட்டல்ல அதிகமானது எவ்வளவுங்க 30 தவறுதல அதிகமானது ஓகேங்களா சராசரியில எவ்வளவு அதிகமா இருக்கு அப்ப 0.3 தவறுதல அதிகமா இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த அதிகரிச்சதை குறைச்சாலே போதும் இப்ப நம்ம சராசரி என்ன சொல்லிருக்காங்க இங்க 40 சொல்லிருக்காங்களா அப்ப 40 நீங்க என்ன செய்யணும் தவறுதலா அதிகமான அந்த 0.3 கழிச்சிரணும் அவ்வளவுதான் அப்ப 0.3 கழிங்க சோ இதையும் 40 கழிச்சிரணும் வெச்சுக்கோங்க ஓகேங்களா கழிச்சன வரும் பாருங்க இங்க 7 னு வருமா இங்க என்ன இருக்கும் 9 இருக்கும் இங்க 3 இருக்குமா இப்போ பாருங்க 39.7 வரும் ஓகேங்களா இப்போ இதுதான் சரியான சராசரி ஓகேங்களா